ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்ரீலங்கா வர்ஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் நம்பர் டுவெண்ட்டி டூ சூப்பர் வேர்ல்டு மேட்சஸ் ஸ்ரீலங்கா பங்களாதேஷை ஈஸியா வின் பண்ணாங்க ஷார்ஜா கிரவுண்டே ஒரு மேட்ச் மாறின கிரவுண்ட்னா இவங்க பங்களாதேஷும் ஸ்ரீலங்கா ஆடின மேட்ச் தான் நூத்தி எழுபது பிளஸ் போச்சு அதை சேர் பண்ணாங்க ராஜபக்சே அசலங்கா சூப்பரா ஆடி இருந்தாங்க பட் சவுத் ஆப்ரிக்கா ஆஸ்திரேலியா மேட்ச் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்லோவான ஒரு ஸ்கோரா போச்சு ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் எல்லாமே அருமையா போலிங் போட்டிருந்தாங்க சோ இருந்தாலும் ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க ஸ்ரீலங்கா வின் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு டீமுக்குமே இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான மேட்சாக இருக்கும் இன்ட்ரஸ்டிங்கான மேட்ச்சாக நமக்கு இருக்கும் ஆசியா ஸ்ரீலங்கா ஓரளவுக்கு குவாலிட்டியான சைட்ஸ் ஸ்ரீலங்கா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக ஆடிட்டு இருக்காங்க அவங்க ஓப்பனிங்கை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்கன்னா இன்னுமே வந்து கம்பேக் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா டூ கே ஃபேண்டஸின்னு செச் பண்ணி ஜாயின் பண்ணுங்க இந்த ஸ்பெல்லிங்ல டைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலியமா ஜாயின் பண்ணுங்க சேஃபாக ஜாயின் பண்ணிக்கங்க டூப்ளிகேட் சேனல்ஸில் ஜாயின் பண்ணிடுறாதிங்க

கேஷ் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெபாசிட்டில் வந்து ஐநூறுரூபா வந்து எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸ் வந்து ஐநூறுவா வரைய வந்து கொடுக்குறாங்க எழுபத்தஞ்சி ரூபா இன்ஸ்டண்டாக வந்து உங்கள் அக்கௌண்டுக்கு நீங்கள் வெரிஃபை பண்ணால் அமௌண்ட்டு போட்டு வராங்க நீங்கள் அதை வச்சு வந்து ஆட் ப்ளே பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஃபுட்பால் கிரிக்கெட் ரெண்டுமே இருக்குது நீங்கள் டெபாசிட்டை பொறுத்தவரையாக உங்களுக்கு வாலெட்டில் போயிட்டு நீங்கள் ஆட் வின்னிங்ஸ் டெபாசிட் கேஷ் போனஸ் இருக்கும் இதில் டெபாசிட்ன்றதை நீங்கள் ஆட் அமௌண்ட்டுன்றத நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு போய்க்கலாம் அதேமாதிரி கே அடுத்ததாக வித் நாள் மணி எல்லாமே வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இப்போது எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம் ஸோ உள்ள காண்டெஸ்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மினி ஜிஎல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ப்ளஸ் உள்ள ஹெட் டூ ஹெட்டு ஹெட் த்ரீ ஹெட் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அடுத்தடுத்து வந்து அப்டேட் பண்ணுவாங்க நியூ ஆப் தான் லான்ச் ஆகிறதுனால கொஞ்சம் புதுமையாக வந்து உங்களுக்கு இருக்கும் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜ் காம்படிஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மேட்ச் நம்பர் டுவெண்ட்டி டூ ஆஸ்திரேலியா வர்சி ஸ்ரீலங்கா ஸோ பிளேய் லெவன் ஃபுல் அனலைஸ் ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணா பாருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மேட்ச் வந்து எப்போ அக்டோபர் டுவெண்ட்டி எயிட் ஸோ துபாய் கிரௌண்ட்ல செவன் தேர்ட்டி பிஎம் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் இருக்கு அக்டோபர் டுவெண்ட்டி எட்டு அதனால இந்த மேட்ச்சு ஓவரால் எல்லா ஆப்ஸ்லுமே பிரைஸ் பேக்கப் அதிகம் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கும் ஒரு சில அனலைஸ் ஒரு சில பாயிண்ட்ஸ் பேட்டில்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா வந்து இந்த மேட்ச்சை ஈஸியா நம்ம கிளீன் பண்ணிட்டு போலாம் ஸ்மார்ட் லீக்ஸ் எல்லாம் ஈஸியா வின் பண்ணலாம் அதே மாதிரி நிறைய பேர் ஸ்மால் லீக்ஸ் வேமா கொடுங்க கொடுங்கன்ற கேக்குறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா நான் நம்ம வந்து கொடுக்குற ஆப்ஸோட எந்த ஆப்ல வேணா நம்ம வந்து எடுத்துக்கலாம் நம்ம ரெஃபர் பண்ற ஆப்ஸ்ல எந்த ஆப்ல வேணா நீங்க எந்த டீம்ன்னு எடுக்கலாம் கிரெடிட் இஷுன்னு ஒன்று இருக்காது ட்ரீம் லோன் எடுத்தா மட்டும்தான் கிரெடிட் இஷ்யூ இருக்கும் நம்ம ட்ரீம் லோன் ஸ்மால் லீக் டீம் தர போறது கிடையாது அதனால நீங்க இப்ப பேட் பால் ஆகணும் இல்ல ஒரு விஷன் ஆனோ குபேரா எதுல லெவன் சேனல் எதுல ஆடுறீங்களோ முன்னாடி ஜாயின் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம கொடுத்தோன்னே எடிட் பண்ணிக்கோங்க நம்ம ஹை இன்வெஸ்ட் பண்ணுவோம் அதே டீம் தான் உங்களுக்கு கொடுப்போம் வின்னர் லாஸ் அதே தான் இப்ப நல்லா வின்னிங்ஸ் போயிட்டு இருக்கு கண்டினியூ ஆகும்னு நம்புவோம் ஸோ அதனால முன்னாடியே ஜாயின் பண்ணி வைக்கிறது நல்லது வேற வேற ஆப்போனன்ட் வந்து உங்களுக்கு வருவாங்க இப்போ ஈஸியாகவும் வின் பண்ணலாம் பிச் ரிப்போர்ட் பொறுத்தவரையே நூத்தி ஐம்பது எதிர்பார்க்கலாம் இந்தியா பைசான் மேட்ச் பார்த்துருப்பீங்க தரமான ஒரு பேட்டிங் பிச்சா இருந்துச்சு சூப்பரா பாகிஸ்தான் வந்து பேட்டிங் பண்ணாங்க ரிஸ்வானும் பாபராசாமும் விராட் கோலியும் ஸ்டாண்டர்டா ஆடினாரு பட் நல்ல ரொட்டேட்டிங் பேட்ஸ்மேனுக்கு ஹெல்ப் பண்ணுது பிச்சு ஓரளவுக்கு ஹிட் பண்ணணும் அப்படி இப்படின்னு ஆடுற பிளேயர்ஸுக்கு வந்து கொஞ்சம் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும் ஏன்னா பால் வந்து கொஞ்சம் வந்து ஸ்விங் ஆகுது அதே மாதிரி நல்லாவே சீமில் போகுது ஸோ அதே ட்ராக் யூஸ் பண்ணுவாங்களான்றது ஒரு கேள்விக்குறி இருக்கு இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க ஷார்ஜா அபுதாபி துபாய் மூணுலேயுமே வேற வேற ட்ராக்கில் தான் மேட்சஸை வந்து ரொட்டேட் பண்ணுறாங்க நம்ம ஷார்ஜா கிரவுண்டில் நல்லா ரன் போகுது ஆப்கானிஸ்தான் ஸ்காட்லாந்து மேட்ச் பார்த்துட்டு நம்ம அப்படி நினைச்சோம் ஆனால் நெக்ஸ்ட் மேட்ச்சே வந்து பார்த்தீங்கன்னா லோ ஸ்கோரிங் கேமாக வந்து போச்சு ஸோ பாகிஸ்தான் நியூசிலாந்து மேட்ச் அதுவும் சார்ஜாலே தான் நடந்துச்சு கஷ்டப்பட்டாங்க பேட்ஸ்மேன்ஸ் அடிக்கிறதுக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட் விழுந்துச்சு ஸோ அதனால் ட்ராக் மாறிட்டே இருக்கும் யாருக்குமே எந்த ட்ராக் யூஸ் பண்ண தெரியாது லாஸ்ட் பத்து நிமிஷத்தில் தெரிஞ்சா நம்ம அனலைஸ் பண்ணலாம் இல்லாட்டி ஓவரால் காமனா நம்ம வந்து ஒரு அன்லைஸ் எடுத்து நம்ம டீம் எடுத்துட்டு போகணும் மீடியம் பேசர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் கிடைக்கும் கண்டிப்பா மீடியம் பேசுக்கு வந்து துபாய் கிரௌண்ட் பொறுத்தவரை எப்பயுமே ரெக்கார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் துபாய் கிரவுண்ட்ல மீடியம் விக்கெட் எடுத்திருக்காங்க ஸ்பின்னர்ஸ் முப்பது பர்சன்டேஜ் மட்டுமே விக்கெட் எடுத்துக்காங்க டெத்தில் போடக்கூடிய பவுலர்ஸ் ரொம்ப இம்பார்டண்டா இருப்பாங்க துபாய் கிரவுண்ட்ல ரொட்டேட்டிங் பேட்டர்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ரொட்டேட்டிங் பேட்ஸ்மேனா எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்டீவ் ஸ்மித் ஒரு நல்ல ரொட்டேட்டர் அதே மாதிரி மேக்ஸ்வல் சாரி மேக்ஸ்வல்ன்ற மிச்சல் மார்ஸ் ஓரளவு ரொட்டேட் பண்ணுவார் பட் ஆனால் அவர் நின்று ஆடணும் ஏன்னா மிச்சல் மார்ஸ் பெரிய பெரிய ஷாட் போறதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும் ஒரு ஐம்பது ரன்னுக்கு வந்து நல்லா ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் மிச்சல் மார்ஸ் ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் இப்போ பிளேய் லவுன் வந்து பார்த்திடலாம் ஆஸ்திரேலியன் டீம் பொறுத்தவரை வார்னர் ஃபின்ச் ஸ்டீவ் ஸ்மித் மிச்சல் மார்ஸ் மேக்ஸ்வெல் ஸ்டாயினிஸ் மேத்யூ ஒயிட் ஜாம்பா மிச்சல் ஸ்டார்க் ஹேசல் உட் பேட் கமின்ஸ் ஸ்ரீலங்கன் டீம்ல குஷால் பெரேரா நிசாக்கா அசலங்கா பெர்டாண்டோ ஸோ பெர்டாண்டோவை பொறுத்தவரையா மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் குஷால் பெரேரா கீழே வரலாம் ஏன்னா குஷால் பெரேரா தொடர்ந்து பிளாப் ஆறாரு ஸோ பெர்டாண்டோவ் முன்னாடி வந்து ட்ரை பண்ணறதுக்கான சான்ஸ் இருக்கும் ராஜபக்சா சனக்கா ஹசரங்கா தீக்சனா சமீரா குமாரா கர்ணரத்னே ஸோ இதான் வந்து மோஸ்ட் ஆஃப் பிளேய்ல இருக்கும் மேபி தீக்சனா ஆடலனா வேற ஏதாவது ஒரு பிளேயர் வந்து ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும் இப்போ நம்ம டெத் பவுலிங் யாராவது போடுவாங்க அதை பத்தி நம்ம பார்த்தலாம் ஸோ டெத்துன்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக மிச்சல் ஸ்டார்க் டெத்தில் பவுல் பண்ணுவார் பேட் கமிங் டெத்தில் பவுல் பண்ணுவார் ஹேசல் கொஞ்சம் முன்னாடியே போட வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் மோஸ்ட்டாக ஃபின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் அஞ்சு பவுலர் தான் ரொட்டேட் பண்ணுவோம் முடியாத பட்சத்துக்கு தான் ஸ்டாயினிஸையும் மிச்சல் மாசி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரவுண்டர்னு நீங்கள் மிச்சல் மாசி ஸ்டாயினிஸியை கன்சிடர் பண்ணாதீங்க பவுலிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸோலு ஸோ ஆப் ஸ்பின்னு அடுத்ததான் வந்து ஆடம் ஜி ஜம்ப்பா லெக் ஸ்பின் அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் ஃபேஸரு ஹேசலூட் ரைட் ஆம் பேசர் பேட் கமிஸ் ரைட் ஆம் பேசர் ஸோ இதான் வந்து ஓவரால் அஞ்சே பவுலிங் மட்டும்தான் இவங்க யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு மேலே பவுலிங் யூஸ் பண்ணுறாங்க சான்ஸ் கிடையாது அதான் வந்து ஃபின்ச்சு சொல்லியிருக்காரு எக்ஸ்ட்ரா ஏதாவது தேவைப்பட்டால் மட்டும்தான் பண்ணுவோன்னு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆம் பேஸு கர்ணரத்னேவும் ரைட் ஆம் பேஸ் இந்த சைடில் சமீராவும் ரைட் ஆம் பேஸ் ஸோ மூணு சீமர்ஸ் இருக்காங்க ரைட் ஆம் சீமர்ஸ் தீக்ஷனா அசரங்காவும் ரைட் ஹேண்ட் பவுலர்ஸ் தான் இவர் வந்து லெக் ஸ்பின் போட்டுட்டு இருக்காரு ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்ட்ரி வந்து போடுறாரு ஸோ இவங்க அஞ்சு பேர் வந்து பவுல் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா தான் வந்து சனக்கா ஸோ சனக்கா போடுறது வந்து கொஞ்சம் தான் இருக்கும் மற்றபடி ஓவரால் இவங்க எல்லாருமே பவுல் பண்ணுவாங்க மேபி அசலங்காவுக்கு ஏதாவது ஒரு ஓவர் வந்து கொடுக்கலாம் அசலங்காவுக்கு ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணுவாரு ஏதாவது ஒரு ஓவர் வந்து கொடுக்கற சான்ஸ் தவிர்த்து மீதி இவங்க அஞ்சு பவுலர் தான் இருப்பாங்க அதையும் சொல்லிடுறேன் இந்த சைடு டெத்து பொறுத்தவரையா கண்டிப்பா குமாரா தான் வந்து லாஸ்ட் ஓவர் போடுவாரு சமீரா வந்து அதுக்கு முன்னாடி ஓவர் போடுவார் ஸோ இவங்க நாலு பேர் தான் வந்து டெத் பவுலிங்கு ஸோ அதை வந்து பாத்துக்கங்க இன்னொன்னு பேட்டில் பாத்துருவோம் ஸோ அதுக்கப்புறம் சேஃபான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல ஸ்டார்க்கு கமின்ஸோட ஸ்பெல்லு வந்து பயங்கரமா வந்து பாய்க்கிறோம்ல நல்லா வந்து பாய் இல்ல ஸ்விங்காயி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் உள்ள வர்றதுக்கு ஸோ குஷால் பேரர் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும் ஏன்னா அவரோட ஃபார்மு கொஞ்சம் புவாரா இருக்கு பிளஸ் அவர் அந்த அளவுக்கு வந்து ஆடுவாரான்றது ஒரு கேள்விக்குறி இருக்கு ஜிஎல் டீம்ஸ் ட்ரை பண்றவங்க ஒரு சில டீம்ஸ்ல குசால் பேரரா டிரா பண்ணிட்டு எடுத்துட்டு போங்க ஒரு சில டீம்ஸாக ஒரு கேப்டனாக போட்டும் எடுத்துகிட்டு போங்க ஸோ ரெண்டு ரிஸ்க்குமே எடுங்க ரெண்டுமே ரிஸ்க்கு தான் ரெண்டு ரிஸ்க்குமே வந்து எடுத்துக்கோங்க இன்னொரு பேட்டில் என்னென்னா மேக்ஸ்வல் ஸோ இந்த சைடு நீங்கள் பார்க்குறப்போ ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அடுத்த அசலங்கா அடுத்த வந்து ராஜபக்சா இந்த மாதிரி ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் இருக்கறனால ஸ்டீவ் மேக்ஸ்வல் ஃபோர் ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவார் ஒரு விக்கெட்டு இல்லாட்டி ரெண்டு விக்கெட் எடுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் கண்டிப்பாக ஏதாவது ராங் சட்ட ஆண்னா எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்கும் ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க இந்த சைடு பாக்குறப்போ வார்னர் மட்டுமே டாப்ல வந்து லெப்ட் அதுக்கப்புறம் மேத்யூ ஒயிட் தான் வந்து லெப்ட் வருவார் ஸோ ஸ்டீவ் ஸ்மித்து மார்ஸ் அடுத்த மேக்ஸோல் எல்லாமே ஹசரங்காவை தான் ஆடணும் ஏன்னா ஹசரங்கா நல்லாவே லெக் ஸ்பின் கூகுளி மாத்தி மாத்தி வந்து போடுவாரு சோ ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு கஷ்டம் அதிகமா எப்படி எல்பி டபிள்யூ ஆகிற பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா லெக் ஸ்பின்னுக்கு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு ஆஸ்திரேலியன் சைடு வந்து அதிகமான ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறதுனால அதுவுமே ரிஸ்க் சோ அதனால ஹசரங்காவும் ஃபோர் ஓவர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா தான் வந்து ஃபேஸ் ஆஸ்திரேலியா எப்படி ஆட போறாங்கன்னு தெரியல சோ என்ன பொறுத்தவரையா மேக்ஸோலும் ஹசரங்காவும் முக்கியமான பிளேயர்ஸா இருப்பாங்க அந்த நாலு ஓவர்ஸ் பவுல் பண்றதுல தீக்சனாவும் கம்பெனி வந்து கொடுக்கலாம் தீக்ஸனா ஆடலாம் மற்றபடி வார்னர் பின் அவுட் ஆனா ஸ்டீவ் ஸ்மித் தான் வந்து கொண்டு போகணும் ஃபார்ட்டி ஸோ அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல ஸ்மித் ரொட்டேட் பண்ணி கொண்டு போறது தான் இருக்கு அப்புறம் மேக்ஸோல் கம்பெனி வந்து கொடுக்கலாம் பவுலிங்க பொறுத்தவரை இந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனை இல்ல ஏன்னா ஜாம்பாவும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு இந்த சைடில் வந்து பார்க்குறப்போ நிசாகா பெர்னாண்டோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க பட் லெஃப்ட்டு ரைட்டு மாறி மாறி வரதுனால ஜாம்பா வந்து ஒரு எப்படி சொல்றதுனா கண்டினியூவாக ஒரே ஆங்கிளில் போட முடியுமா பவுலிங்ன்றது தெரியல மாறி மாறி வருவாங்க ஸோ அதனால ஏதோ ஜாம்பா வந்து போடலாம் மேபி விக்கெட் லெஸ்டில் கூட இந்த மேட்ச்ல போகலாம் ஆடம் ஜாம்பா ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓவரால் இந்த மேட்ச்சை பொறுத்தவரையா சேஃபான ஆப்ஷன்ஸ் யார் யாருன்றதை வந்து பார்ப்போம் ஓவரால் சேஃபான ஆப்ஷன்ஸ்ன்னு பார்க்குறப்போ இந்த மேட்ச்சை பொறுத்தவரையா கண்டிப்பா ஸ்டீவ் ஸ்மித்து மேக்ஸ்வல் மிச்சல் ஸ்டார்க்கு ஜாம்பா ஹேசல் வுட்டு பேட் கமின்ஸ் ஸோ இந்த சைடில் நம்ம வந்து பார்க்குறப்போ குசால் பெரேரா சேஃப் கிடையாது பட் வேற வழியில் குசால் பெரேரா பார்க்குறப்ப குசால் பெரேரா சேஃப்டி அசலங்கா பெட்டாண்டோ ராஜபக்சா அப்படி இல்லாட்டி பெட்டாண்டோ வந்து பிக் பண்ணிக்கோங்க அசரங்கா குமாரா திக்சனா ஸோ சமீரா பொறுத்தவரை உங்களோட விருப்பம் சமீரா வந்து விக்கெட் டேக்கிங்ன்றது வந்து முடிஞ்சிருச்சு சோ விக்கெட் எடுப்பாரான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு பட் குமாரா வந்து நல்லா விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு செகண்ட் பவுல் மாதிரி இருந்தா சமீரா வந்து டிராப் பண்ணிருங்க வாய்ப்பே இல்ல விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிள் கிடையாது பட் குமாரா ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து விக்கெட் எடுப்பாரு அதுவே ஹசரங்கா விக்கெட் எடுக்கிற சான்ஸ் இருக்கு ஹசரங்கா ஒரு மேட்ச்ல ஜீரோ விக்கெட்ல போறாருனா செகண்ட் மேட்ச்ல ரெண்டுல இருந்து மூணு விக்கெட் எடுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் லாஸ்ட் மேட்ச் ஹசரங்கா விக்கெட்டே வந்து எடுக்கல சோ அதையும் வந்து பாத்துக்கங்க சோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு இதா இருக்கும் சோ சேஃப் கேப்டனை கண்டிப்பாக மேக்ஸ் ஒரு ஆப்ஷன் அடுத்தா ஹசரங்கா இருந்தாச்சல் ஸ்டார்க்கை வந்து ஸ்டீவ் ஸ்மித் சோ மிச்சல் ஸ்டார்க்கு டெத்ல போறப்ப ஒரு மூணு விக்கெட் வரி வந்து எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும் சோ அதனால நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஜிஎல் டீம்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணலாம் ஒரு ஆப்ஷனா இருப்பாரு ஃபின்ச்சு வந்து நமக்கு தேவை கிடையாது ஸோ ஃபின்ஞ்ச் அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாரன்றது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது செகண்ட் வந்து பேட் கமின்ஸு நான் சொல்லியிருப்பேன் எல்லாருமே வந்து ஸ்டாருக்கு ஹேசல்வுட் தான் விக்கெட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறப்போ பேட் கமின்ஸ் வந்து சடனாக விக்கெட் எடுக்கான சான்ஸ் இருக்கும் மூணு விக்கெட் அதுக்கு பாகிஸ்தான் மேட்ச் தான் வந்து ஒரு மாடல் ஹசான் அலி அப்ரலி தான் விக்கெட் எடுப்பாங்க எல்லாரும் நினச்சப்போ ஹரிஷ்ரஃப் நாலு விக்கெட் எடுத்தார் அதேமாதிரி பேட் கமின்ஸ் பண்ணலாம் ஸோ பேட் கமின்ஸ் வந்து உங்களோட ஜிஎல் டீம்ஸில் வந்து கேப்டன் ட்ரை பண்ணுங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து மிச்சல் மார்ச் ஸோ மிச்சல் மார்ச் பொறுத்தவரையா சடனாக ஒரு நாற்பது பிளஸ் நின்று ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் கண்டினியூவாக ஸோ ட்ரை பண்ணலாம் இவங்க மூணு பேர் நல்ல ஆப்ஷன் இந்த சைடில் பார்க்குறப்போ ஹசலங்கா ஃபெட்டாண்டோ குமாரா ஸோ இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு டீசென்டான ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க கேப்டனிஷன் மற்றபடி இந்த மேட்சில் ரொம்ப பெரிய அளவில் மேத்யூ ஒயிட் சனக்காலம் நம்ம கேப்டன் யூஸ் கப்னு ட்ரை பண்ணுமானா தேவை கிடையாது ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் பட் அதுக்காண்டி சம்பந்தமே இல்லாத ஓவர் ரிஸ்க் வந்து எடுக்க தேவையில்லை பெரிய அளவில் வந்து அந்த மேட்ச் போகாது ஸோ இப்போ உங்களோட மைண்ட் செட் படி நீங்கள் டீ போடுறதில் தான் இருக்குது இப்போது ஆஸ்திரேலியா வின் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுனா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாலு பேட்ஸ்மேனோ இல்லை மூணு பேட்ஸ்மேனோ எடுத்துக்கோங்க பவுலர்ஸில் கண்டிப்பாக நாலு பவுலர்ஸ் எடுத்துக்கோங்க அப்படியே நீங்கள் மூவ் பண்ணலாம் அதேமாதிரி ஸ்ரீலங்கா வின் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த சைடு ஒரு மூணுலேருந்து நாலு பேட்ஸ்மேனு நாலு பவுலர் ஏழு நாலு நீங்கள் எந்த டீம் வந்து உங்களுக்கு வின் பண்ணுன்னு தோணுதோ அந்த டீம் வந்து ஏழு பேர் எடுங்க எந்த டீம் லாஸ் ஆகுமோ அந்த டீம்ல நாலு பேர் எடுத்துக்கோங்க ஸோ இப்படியே மூவ் பண்ணாலே போதுமானதா இருக்கும் இன்னொன்று சேசிங் அதையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கு உங்களுக்கு ஒன் சைட் டீம் நான் எப்பயுமே சொல்றதா ஸ்ரீலங்கா ஃபஸ்ட் பேட் பண்றாங்க நூத்தி முப்பது தான் அடிப்பாங்க வார்னரும் ஃபின்ச்சு ஃபார்முக்கு வந்து மேட்ச் முடிப்பாங்கன்னு தோணுச்சுன்னா எடுத்துக்கங்க அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு டீம்ல வந்து வார்னரும் ஃபின்ச்சு அவுட் ஆயிருவாங்கன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா ஸ்டீவ் ஸ்மித்தை கேப்டனா போடுங்க இல்ல இன்னுமே மிச்சல் மார்சூரி எல்லாரும் அவுட் ஆயிடுவாங்கன்னு தோணுச்சுன்னா மேக்ஸ்வல் ஸ்டாயினிஸ் மேத்யூ ஒயிட் அப்பதான் வந்து இவங்க மூணு பேரும் ஹெவி ரிஸ்கி ஸ்டாயினிஸும் முப்பது பர்சன்டேஜ் கீழே பிக் பண்ணப்பட்ட பிளேயர்ஸா இருப்பாங்க கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம எதாவது பொசிஷன் கொடுத்தா ஹையா வந்து நம்ம பாயிண்ட்ஸ் வந்து போகும் ட்ரை பண்ணலாம் அதே ஃபார்முலாவும் இங்கேயும் யூஸ் பண்ணலாம் புஷால் பேரான் அவுட் அசனக்கா ஓரளவு நின்னாலும் அதுக்கப்புறம் ராஜபக்சா தான் வந்து ஆடணும்னா ராஜபக்சா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்ணலாம் சனக்கா பிளே பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி நீங்க தான் டாப் ஆர்டர் அவுட் ஆவாங்கன்னு தோணுச்சுன்னா மாத்திக்கங்க மிடில் ஆடர் அவுட்டாங்கன்னு தோணுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கங்க